ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவ் பாஜி. அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், ஆனியன், காலிஃப்ளவர், பீன்ஸ், பச்சைப்பட்டாணி, தக்காளி, பன்னு. இது வந்து நம்ம ஷாப்லேயே வாங்கிக்கலாம், பேக்கரியிலேயே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். வெங்காயம், கேப்சிகம், தக்காளியை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணக்கூடாது, அது தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு வாணல் வச்சு இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பட்டர் நல்லா இப்போ உருகிடுச்சு, அதில் வந்து கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. கூட நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வந்து வந்துருச்சு, வேக வச்சோம்ல இந்த காய்கறிலாம், அதில் இருக்க தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். காய்கறி எல்லாம், இந்த வெந்த காய்கறி எல்லாம் நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு வச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நாம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக புழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னை இது போல் ரெண்டாக கட் பண்ணிவிடுங்க. ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாவு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து புட்டு இது கூட இப்படி ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வந்து இதுக்கு நடுவில் நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். சுவையான பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு.